திரு ரவீந்திரன் துரைசாமி, மூத்த அரசியல் விமர்சகர், நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு சதீஷ்குமாருடைய இந்த தீர்ப்பு பற்றிய உங்களுடைய முதல் கட்ட பார்வை. அந்த இது வந்து எடப்பாடி தரப்புக்கு வந்து மாநில நிர்வாகிகள் அதிக அளவில் இருக்கிறாங்க, தலைமை செயலாளர் அவங்ககிட்ட இருக்காங்க. பையன் லாட்ஜி பார்ட்டி ஸ்வீட் எடப்பாடிங்கிற ஒரு வியூவில் பிரேமா பேசி இந்த ஒரு தீர்ப்பை நீதியரசர் கொடுத்துருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே அந்த பலம் அவங்கள்ட்ட இருக்குது, அந்த பலத்துக்கு அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியாக கருதலாம். நீங்க வந்து தொடர்ந்து சொல்றீங்க, ரெண்டு பேரும் இருந்தா தான் பார்ட்டி, இல்லைன்னா அது உடஞ்சது, ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, ரெண்டு பேருமே கடைசிக்கு போராடுவாங்க, அதனால ஒன்றாக இருந்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது, ஒன்றாக இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும், அது ரெண்டு பேருக்குமே தெரியும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த ஒன்றாக இருக்கிறது ஒற்றையாக மாறிடுச்சு, அவங்க தொடர்ந்து வந்து வங்கி கணக்குலையும் இதுலயும் வந்து அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே போறாரு, ஸ்கோர் பண்ணிட்டே போறாரு. அப்ப இரண்டு பேரும் ஒன்றாக இருந்தால்தான் கட்சி அப்படிங்கிறது ஒரு பழங்கதையாக முடிஞ்சு வச்சா? இல்ல, அது வந்து ஏற்கனவே பலமுறை சொன்னதுதான், இது ஜானகி அம்மையாருக்கு வந்து ஒரு 11% ஓட்டு கிடைச்சது, அவங்க அரசியல் வேண்டான்னு அவங்க லீடர்ஷிப் விட்டதுனால அது ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒற்றை தலைமையா நிமிர்ந்தாங்க. இப்ப வந்து ரெண்டு லீடர்ஸும் வந்து யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்கோர்ஸ் ரெண்டு பேர்ல எடப்பாடி மேஜர் சங்க வச்சிருக்காருங்கிறது இட் கோஸ் வித்அவுட் சேயிங். பன்னீர்செல்வம் வந்து சிம்பல் ப்ரீஸ் ஆகக்கூடிய பட்சத்துல மிக கணிசமான ஒரு வாக்குகளை பன்னீர்செல்வத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிம்பல் ப்ரீஸ் ஆகலைனாலும் குறிப்பிடத்தக்க வாக்குகள் வந்து பன்னீர்செல்வத்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது 2026 ஒரு சரத்பவார் சோனியா காந்தி மாதிரி, கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி பன்னீர்செல்வத்தையும் அரவணைச்சிட்டு தானே எடப்பாடி வந்து ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியும், அதுதானே உங்களுக்கு நேச்சுரலா வரும். நீங்க வந்து விலகி போனதுனால வந்து ஒரு தலைவர் வந்து ஜீரோ ஆயிடுவாருன்னு சொல்ல முடியாது இல்லையா. அன்னைக்கு ஜானகி அம்மையார் கூட ஒரு 11% ஓட்டு அவங்க தலைமையில எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு தான் போறாங்களே தவிர ஜீரோ ஆகல. மற்றபடி ரெட்டலை எதிர்த்து போற தலைவர்கள்ல திருநாகரசர் வந்து ஜெயலலிதாவோட சபார்டினேட்டு, எஸ்ஜிஎஸ் வந்து எம்ஜிஆருக்கு சபார்டினேட்டு, இவர் வந்து ஈக்குவல் லீடரா இருந்தவர், ரெண்டு சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க போது வந்து சிம்பிள் ப்ரீஸ் ஆனா கணிசமான வாக்குகளும் ப்ரீஸ் ஆகலைனாலும் சப்ஸ்டான்சியல் ஓட்ஸ் ஒரு கிடைக்குங்கிறதான ஒரு லாஜிக்கல் முடிவா இருக்க முடியும். என்னோட முடிவு நான் அப்படிதான் பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தோத்த கட்சி, தோத்த கட்சியில உள்ள ஒரு பிளவு, இதுல இந்துத்வா தமிழ் தேசியம் எல்லாம் அவங்க கெயின் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க தோத்த கட்சின்னு சொல்றது பார்த்தா டெபாசிட் போன மாதிரி சொல்றீங்க. 3% தான் சார் ஓட் டிஃபரன்ஸ். யாருன்னா இல்ல, நீங்க சொல்லுங்க, தோத்த கட்சிகளை பார்த்தா ஏதோ நீங்க வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்கும் தான் சொன்னேன். 20 பாஜக 1.5 ஆக்கும் போது அவங்க 24 போயிட்டாங்களா, 33 நான் எப்படி மறைக்க முடியும். 33 ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு இபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் சொல்லி எடுத்த கட்சிக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிஞ்சு போகும். 33 தமிழ் தேசியம் எழுப்போம். சட்டசபை தேர்தலும் ஒரு பிரசன்ல இருந்து சீமான் வந்து ஆண்டி சீமான் வந்து 7% போயிருக்கிறாரு. ஜெயலலிதா ஓட்டுதான் 6% சீமானுக்கு வந்திருக்குன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் தமிழ் தேசியத்துல இல்ல, சீமான் அதுல 7% ஏறி இருக்காங்கிறது இன்னைக்கு எத்தனை தொலைக்காட்சிகள் பேசிருக்கு, எத்தனை வகுப்பு பேசிருக்குது. எளிமையான கணக்கு சார், இல்ல சீமானுடைய வளர்ச்சி, சீமானுடைய வளர்ச்சி தனியாக விவாதிக்கப்பட, சீமானுடைய வளர்ச்சி தனியாக விவாதிக்கப்பட வேண்டியது, அதுல நம்ம இன்னும் நிறைய டீடைலா நம்ம போக வேண்டியிருக்கு. இல்ல நான் இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, 2021 3% டிஃபரன்ஸ் மட்டும் தான் வந்ததுங்கிறதும் ரெண்டு பேரும் சேர்ந்த தலைமைதான். உள்ளாட்சி தேர்தல்ல 10% கீழே போனது ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான். நீங்க ஏதோ சட்டமன்ற தேர்தல் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது போலயும், உள்ளாட்சி தேர்தல் தனியா இருந்த போலும் சொல்லி ரெண்டுமே ஒன்னா இருந்ததோட ஓட்டு தான விளைவு தானே. நிச்சயமா 100%, அதெல்லாம் தெளிவா தான் சொல்றேன். அந்த 33 இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் பங்கு உண்டு, 24 இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் பங்கு உண்டு. அதுல மேஜர் சேர் இபிஎஸ்க்கு தாங்கிறதா என் கருத்து. இன்னைக்குள்ள ஏ ஒண்ணு என் கருத்து இதுதான். பட் ஓபிஎஸ்க்கு சிம்பிள் ப்ரீஸ் ஆனால் ஒரு நல்ல வாக்கும், ப்ரீஸ் ஆகலானாலும் சப்ஸ்டன்ஷியல் வாக்கும் கிடைக்கும். இந்த டசன்ல 1% வந்து 7% போனது சீமான், அதுல வந்து நீங்க வித்தியாசமே 5% தான் ரெண்டு அணிக்கும். இல்ல 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 சார், என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் வந்து இல்ல இல்ல, அது கன்சிராம் பாணியில ஒரு எமர்ஜென்சி இருக்குது. இது வந்து நான் வந்து ஏற்கனவே 8% சீமான வருவாருன்னு சொல்லிதான நடந்தது. அது இபிஎஸ் இல்ல சார், நான் வந்து உங்களுடைய கமெண்ட்டை மட்டும்தான் நான் வந்து க்வெஸ்சன் பண்ண விரும்புறேன். நீங்க சொன்னீங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, விட்டு கொடுத்தா கெட்டு போயிடுவாங்க முடிஞ்சது. நீங்க இப்ப ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம முட்டு கொடு சண்டை போட்டு ஒரு சைடு தெளிவா போயிருச்சு இல்லன்றேன். தேர் இஸ் நோ ஸ்பிளிட், தேர் இஸ் நோ ஸ்பிளிட். அது வந்து தேர்தல் ஆணையம் சொல்லணும். தேர்தல் ஆணையம் சொன்னா திமுக எம்ஜிஆர் கூட ஸ்பிளிட் கிடையாது, சிம்பிள் மீறி தான் எம்ஜிஆர் வந்தாரு. சிம்பிள மீறியும்
தினகர் 5% எடுத்த மாதிரி ரெட்டையில ஜெட்டையில நம்பியார் வீரப்பா கையில இருக்கக்கூடிய இலன்னு எடுத்தது மாதிரி இவரும் ஒரு ஜாதி கிட்ட போன இலன்னு சொல்லி இவரும் 7-8% சிம்பல மீறி எடுக்க முடியும். அப்படி எடுக்கக்கூடிய பட்சத்துல அவர் இல்லாம ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியாது. அந்த ப்ராசஸ்ல சீமானும் ஒரு நான் வெள்ளாள கவுண்டர் நான் முக்குலத்தோர் வன்னியர் ஒற்ற கானர் பண்ணுவாரு. இது என்னோட ப்ரிடிக்ஷன், சோசியல் ப்ரிடிக்ஷன். என்றாலும் சாணக்கியாச்சாரனுக்கு என்னோட நன்றி வாழ்த்துக்கள். நீங்க பதிவு பண்ண இடம் கொடுக்குறீங்க. இல்ல சார், நான் சொல்றது திரு 5% திரு டி டி வீரன் எடுத்தாரு. போன சட்டமன்ற தேர்தலில் என்ன ஆனார்னு பாக்குறோம், உள்ளாட்சி தேர்தல் என்ன ஆனார்னு பாக்குறோம், திருமதி சசிகலா நான் தான் அதிமுக கிளைம் பண்றாங்க அவங்க என்ன ஆனார்னு பாக்குறோம், நீங்கள் குறிப்பிட்ட திரு திருநாவுக்கரசர் கட்சி நடத்தி என்ன ஆனார்னு பாக்குறோம், நீங்கள் குறிப்பிட்ட திரு எஸ்டிஎஸ் கட்சி நடத்தி என்ன ஆனார்னு பாக்குறோம். அதுதான் நான் சொல்றேன், அவங்க எல்லாம் சப்பார்டினேட்டு, இவர் ஈக்குவல், எடப்பாடிக்கு ஈக்குவல், எம்ஜிஆர் கருணாநிதி மாதிரி ரெண்டு ஈக்குவல்ஸ் கடையில் உள்ள ஸ்பிளிட்னு சொல்றேன். அந்த டிஃபரன்ஸ் வந்து அந்த இடத்துல தான் சொல்றேன், எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் ஈக்குவல்ஸ், எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஈக்குவல்ஸ். ஈக்குவல்ஸ் கடையில ஸ்பிளிட்டுங்கிறனால பன்னீர்செல்வத்துக்கு சிம்பிள் ப்ரீஸ் ஆனா கணிசமான வாக்குகளும், ப்ரீஸ் ஆகலைனாலும் சப்ஸ்டான்சியல் ஓட்ஸும் கிடைக்கும். அந்த வாக்குகள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியாது. இப்ப நடக்கிறது ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான், காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். இதை வந்து பலரும் மறைக்க முயற்சி பண்ணுவாங்க. நான் ஆதாரத்தோட அதை சொல்றேன், காமராஜ் 45% ஓட்ல இருக்கும்போது பேரறிஞர் அண்ணா பிறந்தகை 15% ஓட்ல தான் இருந்தாரு. அவர் 46 போகும்போது அண்ணா 27 இருந்தாரு. 67 எல்லாரும் ஒன்னா சேர்த்து ராஜாஜி 1-1 கொண்டு வந்து காமராஜர் தோக்கடிச்சு. எடப்பாடி மேல நிக்கிறாரே தவிர ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி அல்ல. அது 2024 உங்களுக்கு உணர்த்தும். திரு ரவீந்திரன், இறுதியான கேள்வி உங்கள்கிட்ட. நீதிமன்றம் இன்னைக்கு வழங்கின தீர்ப்பில் 61 பக்க தீர்ப்பில் 51 பக்கத்தில் குறிப்பிடுறாங்க, திரு எடப்பாடி பழனிசாமியுடைய முறையீடு ஏற்கப்படுகிறது, திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய முறையீடு நிராகரிக்கப்படுகிறது, டிஸ்மிஸ் பண்ணப்படுகிறது. ரெஸ்பாண்டன்ட் 1 வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, சாவிய திரு எடப்பாடி பழனிசாமி, தட் இஸ் இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏடிஎம்கே, அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. ஸோ நீதிமன்றமே பொதுக்குழுவுடைய முடிவையும் இடைக்கால பொருளாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் தான் அப்படிங்கிறத ஒரு கன்வின்ஸ் ஆயிடுச்சா? நிச்சயமா அதுல நான் மாறுபட்ட கருத்தே இல்லையா. 95% கட்சி அவங்ககிட்ட இருக்கும் போது, மாநில நிர்வாகிகள் அவங்ககிட்ட இருக்கும் போது, தலைமை நிலை செயலாளர் அவங்ககிட்ட இருக்கும் போது வந்து அவங்க தான் 95% கட்சி இருக்குதுங்கிறதா ஃபேக்ட். நான் வர்றது எலக்ட்ரல் ஃபேக்டர்ல சிம்பிள், ப்ரீஸ் ஆனா என்ன ரிசல்ட் வரும், ப்ரீஸ் ஆகலன்னா என்ன ரிசல்ட் வரும்னு ரெண்டு விதமா பாக்குறேன். எது எப்படினாலும் எடப்பாடி தான் அந்த நம்பர் ஒன்னா வருவாருங்கிறதையும் நான் ப்ரிடிக்ட் பண்றேன். ஆனா பன்னீர்செல்வம்ங்கிற ஒரு தவிர்க்க முடியாத சக்தி இல்லாம ஸ்டாலின எதிர்காலத்துல எடப்பாடி எதிர்கொள்ள முடியாதுங்கிறதா என்னோட ப்ரிடிக்ட் ப்ரிடிக்ஷன். ஸ்டாலின் வந்து எடப்பாடி வந்து எஸ்டிஎஸ் மாதிரியோ திருநாக்கர்ஸ் மாதிரியோ போக மாட்டாரு, ஈக்குவல் லீடர்ஸுக்குள்ள போயிட்டுங்கிறதா என்னோட கிளைம். இதுல ரொம்ப நன்றி திரு ரவீந்திரன் சாமி, இணைப்புல வந்து உங்களுடைய கருத்தை விரிவா பேசுறேன். மிக்க நன்றி. தேங்க்ஸ் பண்ணு.